இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதல் T20 ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 3 T20 ஆட்டங்கள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் கட்டாக்கில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இலங்கை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி வெறும் 3 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்களை குவித்தது. இதில் அதிகபட்சமாக ராகுல் 61 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி ஆரம்பத்தில் இருந்தே சீட்டுக்கட்டுகளைப் போலவே சரிய தொடங்கியது. கிரீஸில் நின்று சற்று காலை தூக்கினாலே அவுட் ஆக்கி விடுவார் தோனி. இடையில் இலங்கை வீரர் வெளியில் நின்று கொண்டு பேட்டை உள்ளே வைக்க முயற்சிக்கும் முன்னரே ஸ்டம்ப் தெரித்தது. இறுதியாக 87 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இதனால் இந்திய அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மா தலைமையில் T20 தொடரை சிறப்பான முறையில் அணுகுவதற்கு ஆயத்தமாகியுள்ளது இந்திய அணி. T20 ஆட்டம் என்பது ஒருநாள் போட்டியின் வடிவத்தில் இருந்து மாறுபட்டது. மேலும் போட்டி நடைபெறும் பாரபத்தி மைதானத்தில் இதற்கு முன்னர் நடைபெற்ற T20 ஆட்டம் இரு அணிகளும் 11 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதிய நிலையில் இந்தியா 7 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. அதிலும் கடைசியாக மோதிய 4 ஆட்டங்களிலும் இந்திய அணி தோல்விகளை சந்திக்கவில்லை. இலங்கை அணி தொடர்ச்சியாக 5 T20 ஆட்டங்களில் தோல்விகளை சந்தித்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான தொடரை தற்போது அணுகுகிறது. பேட்டிங்கில் ஹுபுல் தரங்கா, ஹேஞ்சலியோ மேத்யூஸ் ஆகியோரை மட்டும் அணி பெரிதும் நம்பியுள்ளது. நிரோஷன் திக்வெல்லா உள்ளிட்ட வீரர்கள் நடுக்களத்தில் இருந்து சிறந்த பங்களிப்பை வழங்கினால் இந்திய அணிக்கு எதிராக போராடலாம். தர்மசாலா போட்டியை தவிர மற்ற இரு ஆட்டங்களிலும் இலங்கை அணியின் பந்து வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.